இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 4 இயர்ஸ் லவ் பத்தி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 4 இயர்ஸ் லா, இது லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் சொல்லலாம். இந்த லாவை 1822 ஜோசப் ஃபோரியர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெட்டீரியல்ல ஹீட் ஃபுளோ ஆகுற ரேட் அந்த மெட்டீரியலோட ஏரியா அண்ட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு. கொஞ்சம் புரியுற மாதிரி பார்ப்போம். ஹீட் டிரான்ஸ்ஃபரை கியூன்னு டினோட் பண்ணுவோம் அண்ட் ஏரியாவை ஏன்னு டினோட் பண்ணுவோம். இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபரும் ஏரியாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது மெட்டீரியலோட ஏரியா பெருசாக இருந்தால் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிற ரேட் அதிகமாக இருக்கும். ஏரியா சின்னதாக இருந்தால் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிற ரேட் கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் கிரேடியண்ட்டை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். ஹீட் டிரான்ஸ்ஃபரும் டெம்பரேச்சர் கிரேடியண்ட்டும் கூட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அதிகமாக இருந்தால் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் அதிகமாகும். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கம்மியாக இருந்தால் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் கம்மியாகும். டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா என்னன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து டெம்பரேச்சர் வேரி ஆகிறத தான் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இதில் டிடினா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஎக்ஸ்னா திக்னஸ். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஒன்னா ஆக்குனா நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா இன்டு டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு கிடைக்கும். அதாவது கியூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏ இன்டு டிடி டிவைடட் பை டிஎக்ஸ்னு. இப்போ இதை ஈக்குவேஷனா மாத்தனா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலை இதில் இருந்து தூக்கணும், அப்போ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு நமக்கு கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட்டை தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதை கேனே டினோட் பண்ணுவோம். ஒரு மெட்டீரியல்னால எவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ண முடியும்னு சொல்ற ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதோட யூனிட் வாட் பர் மீட்டர் கெல்வின். ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்தும் இந்த வேல்யூ மாறும். இந்த ஈக்குவேஷன்ல நெகட்டிவ் சைன் ஆட் ஆகும். ஏன்னா ஹீட் எப்பவுமே ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆகும். அதனால ஹீட் ஃப்ளோ ஆகுற டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணத்தான் நெகட்டிவ் சைன் ஆட் பண்றோம். இந்த லா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஹீட் எனர்ஜி எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முக்கியமா யூஸ் ஆகுது. ஸோ இந்த லா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.